ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். சுகமாய் இருப்பீர்களாக. ஒரு புதிய வாரத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த நாட்களிலெல்லாம் கர்த்தர் நமக்கு ரொம்ப நல்லவராயிருந்தார். தொடர்ந்து அவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:3 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய ஆக்கியோன் எழுதும் பொழுது அதற்கு முந்தின 2 உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க 11 விசுவாச வீரர்களை குறித்த ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கு. அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு அடுத்து சொல்லியிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். அப்போ நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தை எப்படி ஓடணும்? இயேசுநாதரை நோக்கி பார்த்து ஓடணும். அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார்? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்படி சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கு. ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி. நம்மெல்லாம் சோர்ந்து போகக்கூடியவர்கள். ஆகினாலே இந்த நிருபத்தை எழுதுகிற சொல்கிறார், உங்கள் ஆத்துமாக்களிலே நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட விபரீதங்களெல்லாம் அவர் சகித்தார்? எதுக்காக? உங்களுக்காக, எதுக்காக? நாம் தான் அவருக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷம். அப்போ நமக்காக அவர் அத்தனை சகித்தாரே. ஆகினால் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாமல் இருக்க என்ன செய்யுங்கள்? பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவரையே நினைச்சிட்டீங்கன்னா நீங்கள் ஆத்மாக்களில் இழைப்புள்ளவர்களாய் மாற மாட்டீர்கள். நீங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஸோ இந்த வாரத்தை ஆரம்பிக்கும் போது உங்கள் ஆத்துமாக்களை சோர்வடைய செய்யத்தக்கதாக எந்த காரியங்களும் உங்களுக்கு எதிராய் வந்தாலும் ஒரு காரியம் செய்யுங்கள். பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில் தந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்னோடிகளாக இருந்த விசுவாச வீரர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அத்தனை விசுவாசிகளுக்கு முன்னால் இருக்கிறதுனால எங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட உதவி செய்யும். அந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது எங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடி விபரீதங்களை சகித்து உண்மையே நினைத்து கொண்டு ஓட எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஜனங்களை ஆசீர்வதியும். இவர்கள் உம்முடையவர்கள், நாங்கள் எல்லாம் உம்முடையவர்கள். உமக்கு பின்னாலே சந்தோஷமாய் ஓடி வர எங்களுக்கு கிருபை தாரும். தேவநாமத்தை மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிழ்ச்சியாய் ஓடுங்கள். அவரே நினைத்துக்கு ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.